வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாட்ஸ்அப்பில் இது போல் மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கா? அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்பில் இங்கே தொடாதே, தொட்டால் உங்கள் மொபைல் ஹேங் ஆகும் அப்படின்னு வரும். தொட்டால் ஹேங் ஆகும். நானும் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். என்னோட மொபைல் ஹேங் ஆகிடுச்சு. அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். பொதுவாக ASCII தசம எண் அடிப்படையில் தான் பின்னரிகள் உருவாக்கப்பட்டவை. இது எல்லா கணினிகளும் புரிந்து கொள்ளும் மொழியாகும். ஒவ்வொரு எழுத்துக்களும் அதன் சொந்த மதிப்பை ASCII கொண்டிருக்கின்றன. எனவே நீங்கள் வாட்ஸ்அப்பில் உரை செய்தி அனுப்புகிறீர்கள் என்றால் இந்த ASCII என்ற குறியீடின் மதிப்பை கணக்கில் கொண்டே செயல்படுகிறது. இதில் சில பக்ஸ், அதாவது பிழைகள் இருக்கின்றன. இந்த பிழைகளை பயன்படுத்தி தான் இந்த மெசேஜ் உருவாக்கியிருக்காங்க. எனவே அது எப்படி உருவாக்குறது என்பதையும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வாங்க அதையும் பார்ப்போம். இதுக்கு ASCII கன்வெர்ட்டர் அப்படின்ற அப்ளிகேஷனை நெட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதோ இந்த மாதிரி வரும். அதில் உங்கள் டெக்ஸ்ட்டை இந்த டெக்ஸ்ட்ன்ற இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா ASCII ஏஐஎன்ற இடத்துல உங்களுக்கு ஒரு கோடிங் ஒரு நம்பர் 3 digit 2 digit அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகிட்ருக்கும். அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஒரு நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நோட் பேடை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பேஸ்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. ஒன்றும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அதை ரீசெட் பண்ணிவிடுங்க. அதாவது மொத்தம் அழிச்சிருங்க. அழிச்சிட்டு இந்த ASCII கோடுன்ற இடத்துல 8206-8207 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காப்பி பண்ணிக்கோங்க. இதை எந்த அளவுக்கு நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்களோ நிறையா வார்த்தைகள் வர மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் மொபைல் ஹேங் ஆகும். அந்த மாதிரி காப்பி பண்ணி முடிச்சதுமே நோட் பேடில் நோட் பண்ணி வச்ச அந்த குறிப்பிட்ட கோடிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ASCII அப்படின்ற இடத்த லாஸ்ட் கார்னரில் அந்த மெசேஜை காப்பி பண்ணிக்கோங்க. அந்த கோடிங்கை காப்பி பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில். இதோ இந்த லாஸ்ட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அப்படியே மேலே டெக்ஸ்ட்டுக்கு வந்து அந்த மெசேஜை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இப்போது யாராவது ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மெசேஜ் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ அந்த மெசேஜை தொடுறேன். தெரியுதுங்களா, என்னோட மொபைல் ஹேங் ஆகிடுச்சு. இதுதான் அந்த மொபைல் அந்த மெசேஜ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது. ஸோ நீங்கள் யாரும் அது வைரஸ்னு பயப்படாதீங்க. இப்போதைக்கு வைரஸ் இல்லை. இனிமேல் இதில் யாராச்சும் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம். இதை வச்சு ஃப்யூச்சரில் ஹேக்கர்ஸு